ஹலோ படிஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருமே வந்து சேஃபா இருக்கீங்க சொல்லிட்டு நினைக்கிறேன். டைட்டில் பார்த்துட்டு உள்ள வந்திருப்பீங்க கரெக்டா. எல்லாருமே வந்து என்ன நம்ம வந்து அப்படி ஏமாந்துட்டோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக உள்ள வந்திருப்பீங்க. எப்படி நான் உங்ககிட்ட வந்து சொல்றது, ஹவு டு சே இட் இன் தமிழ், தமிழ்ல சொல்லணும்னா well how to say in tamil exactly I don't know how to tamile varalaye okay tension agadinga enna da vishayam abingiradha nama video kullave poi paathiruvom so vaanga nam ini straight ah video kulla poidalam na unga pragi and welcome to pragi facts nama ellarume 11th 12th standard la padikumbodhu நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நிறைய காசிப்ஸு, ஏன்னா அந்த ஏஜில் தான் நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து டீப்பாக பேச ஆரம்பிப்போம். நத்திங் 18+ நிறைய விஷயங்கள் வந்து நம்ம டீப்பாக பேச ஆரம்பிப்போம் கரெக்டாக. என்ன இந்த மாதிரி விஷயம்னா, லைக் வந்து சினிமா ஆக்ட்ரஸ் பற்றி, இவர் இப்படியா அவர் அப்படியா அப்படின்ற மாதிரி பேசுவோம். எந்த டாபிக் எப்படி போனாலுமே நாம் எல்லாருமே இங்கே வந்து நிற்போம். எப்படின்னா, பேய் உண்மையிலே இருக்கா, செத்ததுக்கு அப்புறம் நம்ம என்னடா ஆகும், செத்ததுக்கு அப்புறம் இப்படி இருக்குன்னு சொல்றாங்களே, ஏதோ வந்து ஒரு டனல்லாம் பார்ப்போம், அந்த டனல் வந்து ஏதோ ஒரு வெளிச்சம் இருக்கும், அப்புறம் வந்து நம்ம செத்ததுக்கு அப்புறம் ஒரு 8 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம லைஃபே வந்து ஓடுமாமேடா, பாத்தியாடா கடவுளோட அருளை அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நம்ம வந்து ரொம்ப ஜாலியா வந்து பேசுவோம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, டெத்து வந்து இப்படிதான் இருக்கும். அதாச்சு, நாம சாகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். லைக் வந்து நம்ம ஒரு பெரிய டனல் பார்ப்போம், அதுல வந்து ஒரு வெளிச்சம் பயங்கரமா இருக்கும். அப்படி வெளிச்சம் பயங்கரமா இருக்க டனலை சாகும் பொழுது நீ பாக்குறனா, நீ வந்து சொர்க்கத்துக்கு போற. ஆனா வெளிச்சத்துக்கு அந்த பக்கம் நீ இருட்ட பாத்துட்டனா, நீ வந்து நரகத்துக்கு போற அப்படின்ற மாதிரி நாம வந்து நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம் கரெக்டா. இது எல்லாமே நம்ம கேள்விப்பட்டு இத உண்மை தான். ஆல்மோஸ்ட் 70% ஆஃப் த பீப்புள் வந்து உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஏன்னா கடவுள் இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாம் நம்புறதுனால இது உண்மை அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நம்பிட்டு இருக்கோம். ஆனா இது எல்லாமே ஒரு முட்டாள்தனம், ஆணித்தனமான முட்டாள்தனம். நீங்க சாகும் பொழுது இந்த எல்லா ப்ராசஸுமே நடக்கும். ஆமா, நீ வந்து டனல் பாப்ப, டனல்குள்ள இருந்து வெளிச்சத்தை பாப்ப, சில நேரத்துல அதே டனல்ல இருட்ட பாப்ப அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. இதெல்லாமே நீ பாப்ப, நீ கேட்ட விஷயம்லாம் கரெக்டு. ஆனா நீ அதை வந்து கடவுள் தான் இப்படி காட்டுறாரு, இப்படிதான் வந்து எல்லாருமே வந்து இப்படிதான் சாவுறாங்க அப்படின்னு நீயே உனக்குள்ள வந்து சொல்லிக்கிட்டது எல்லாமே போய் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேமரான் ஷா அப்படின்றவங்க வந்து சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நார்மலா ஒரு ஹியூமன் பீயிங் சாக போறாங்க அப்படின்னா, முதல்ல அவங்களோட பாடியில இருக்க பிளட் ஃப்ளோ வந்து நிற்கும். அந்த பிளட் ஃப்ளோ ஃபர்ஸ்ட் எங்க நிற்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட பிரெயின்ல தான் அந்த பிளட் ஃப்ளோ வந்து நிற்கும். இந்த சடன் பிளட் ஃப்ளோ, நம்ம பிரெயினுக்கு போற அந்த பிளட் ஃப்ளோ ஸ்டாப் ஆகுறதுனால நம்ம பிரெயின் வந்து சீக்கிரமா ட்ரெயின் ஆயிடும். அப்படி நம்மளோட பிரெயின் வந்து ட்ரெயின் ஆகிட்டு அப்படியே ஃபெயிண்ட் ஆகிட்டே இருக்கும், அந்த டைம்ல தான் உங்களுக்கு வந்து ஒரு டனல் விஷன் வந்து வரும். நம்மளுக்கு வந்து எல்லாருமே சொல்லுவாங்கல்ல, அந்த விஷன் நம்மளோட பிரெயின் வந்து ட்ரெயின் ஆகிட்ட அப்புறமா அந்த விஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அது ஒரு ஒருத்தங்களோட பாடியை பொறுத்து அந்த வெளிச்சமா தெரியறதோ இல்ல வந்து இருட்டா தெரியறதோ இது வந்து தெரியும் அப்படின்னு வந்து டாக்டர் ஷா வந்து ஒரு ரிசர்ச்ல சொல்றாங்க. தண்ணிய கொதிக்க வச்சா வரும் ஆவி, நீ சொல்றதெல்லாம் நம்பலாம் மாடா பாவி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நீங்க வந்து நம்பலாம். நிறுத்து, எதுக்கு இந்த பஞ்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ரிலேட்டடா ஒரு கண்டென்ட் இருக்கிறதுனாலதான் நாம இன்னொரு ஒரு பொய்யையும் சின்ன வயசுல இருந்து கேட்டு வளர்ந்துருப்போம். அது என்ன பொய்னா, சாரி நான் வந்து பொய் பொய்ன்னு சொல்லி நீங்க அதாச்சும் வந்து நான் நம்புற ஒரு விஷயத்தினால உங்களையும் நம்ப வைக்கிறேன் அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. ஓகே, நான் கேட்ட ஒரு பொய்னு வச்சுப்போம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இறந்து போன அப்புறம் நம்ம உடம்புல இருந்து ஆவி வெளியே போகும், நம்மளோட சோல் வந்து நம்ம உடம்ப விட்டு வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு விஷயத்த கேட்டிருப்போம், நான் கேட்டிருக்கேன் ஓகேங்களா. அது வந்து என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி பிரெயின் வந்து ட்ரெயின் ஆகிடுது, நம்ம பாடியில் இருக்க மொத்த பிளட் சர்க்குலேஷனும் வந்து அட் த டைம்ல வந்து ஸ்டாப் ஆகிடுது ஓகேங்களா. அப்படி நடக்கும் பொழுது பிரெயின் ட்ரெயின் ஆகிறதுக்கு 30 seconds, உங்க உடம்புல இருக்க மொத்த பிளட் ஃப்ளோ நிக்கிறதுக்கு 20 seconds. ஸோ ஓவராலாக ஒரு 1 minuteல இந்த ப்ராசஸ் வந்து முடிஞ்சிருது. ஸோ உங்க பாடி வந்து டோட்டலா ஐடலா இருக்கும் போது, எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இல்லாம பிளட் ஃப்ளோவே இல்லாம இருக்கும் பொழுது நீங்க வந்து டோட்டலா வெயிட்லெஸ்ஸா இருப்பீங்க. அந்த டைம்ல தான் உங்களோட பாடி வந்து மேல ஃப்ளோட் ஆகுற மாதிரி உங்களுக்கு இருக்கும். இதுதான் நிறைய நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் இருப்பாங்களே, அவங்க வந்து எங்க உடம்புல இருந்து எங்களோட ஆவி எங்களை விட்டு போற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க.
இது அவங்க சொன்னது வந்து அவங்களோட தப்பு கிடையாது, அவங்க ஃபீல் பண்ணதை தான் அவங்க சொன்னாங்க. பட் ரிசர்ச் படி என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து நம்ம உடம்புல டோட்டலா பிளட் சர்க்குலேஷன் நின்று அப்புறம் நம்மளுக்கு வரக்கூடிய அந்த ஃபீல் தான் இது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேங்களா, புரிஞ்சுதா இந்த பாயிண்ட்? பசங்க போடுவாங்களா ஜீன்ஸ், செத்ததுக்கு அப்புறமும் வருமா ட்ரீம்ஸ்? ஓகே, பஞ்சு சொன்னாலே அதுல ஒரு கண்டென்ட் இருக்குன்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது என்னன்னா ட்ரீம்ஸ். எஸ், நாம எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்போம், அதாச்சு நாம சாகிற அந்த டைம்ல நம்ம லைஃபோட ப்ரெஷியஸ் ஆன பெஸ்ட் மெமரிஸ் வந்து ஒரு 8 மினிட்ஸ்க்கு உங்களோட மைண்ட்ல வந்து ஓடும். டேய் நீ என்ன, பிரெயின் வந்து கம்ப்ளீட்டா ட்ரைன் ஆயிடும் அப்படின்னு வந்து சொல்ற, பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே வந்து நின்னுடும் அப்படின்னு வந்து சொல்ற. ஆனா எப்படி இப்போ இதுவும் எப்படி சயின்ஸ் அப்படின்னு சொல்றியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னா, உங்களோட பிரெயின் வந்து ட்ரைன் ஆகுதுல அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க பிரெயின்ல இருக்கக்கூடிய எல்லா மெமரிஸுமே வந்து அழிஞ்சிடும். அந்த மெமரிஸ் அழிகிற அந்த டைம்ல தான் உங்களுக்கு ஒரு கோல்டன் மெமரிஸா உங்களோட நல்ல நல்ல விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு ஒரு படம் மாதிரி ஓடும் அப்படின்னு நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பீப்புள் வந்து சொல்றாங்க. இது எப்படி அப்படின்னா, லைக் நீங்க பிறந்ததுல இருந்து உங்களோட பேரண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், உங்களுக்கு பிடிச்ச விஷயம், உங்களோட லவ்வர், உங்களோட ஃபர்ஸ்ட் கிஸ், உங்களோட ஒய்ஃப், உங்களோட குழந்தைகள், உங்களோட கிராஜுவேஷன், இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல விஷயங்களை வந்து நாம சாகிறதுக்கு முன்னாடி நாம ஒரு வாட்டி ஒரு குட்டி ஸ்மைலோடவே வந்து பார்ப்போம் அப்படின்னு வந்து ரிசர்ச் பண்ண வந்து சொல்றாங்க. இது 100% ட்ரூவான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து முன் வைக்கிறாங்க. ஸோ எஸ், இததான் நான் வந்து டைட்டில்ல நாம எல்லாருமே உண்மை அப்படின்னு நம்பி ஏமாந்துட்டு இருந்த விஷயம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதுல உங்களுக்கு வந்து உடன்பாடு இருந்தா கமெண்ட்ல வந்து ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. இல்ல இதெல்லாம் கிடையாது, நாங்க நினைச்சிட்டு இருந்ததுதான் உண்மை, இது வந்து எல்லாமே ஒரு கடவுளால் செய்யப்படுற ஒரு விஷயம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, ஓகே கடவுள் இருக்கா இல்லையானா நம்மளுக்கு தெரியல. நான் கடவுள் இல்லைன்னு எங்க சொன்னேன், இருந்தா நல்லா இருக்குன்னு தான் சொன்னேன். அது எப்படியோ நீங்க அதை கமெண்ட்ல சொல்லிடுங்க. நான் என்ன சொல்ல வந்தனோ நான் கரெக்டா சொல்லிட்டேன் நினைக்கிறேன், ஒழுங்கா கன்வே பண்ணணும் நினைக்கிறேன். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் ஷேர் பண்ணுங்க, லைக்கை போட்டுருங்க, கமெண்ட் மறக்காம பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஓட உங்களை வந்து நான் மீட் பண்றேன். தேங்க்யூ.